Hello students, good morning to all. Now we are going to learn about social subject, second standard, second lesson, keeping our body healthy. நம்மளுடைய உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படிங்கறது அந்த lesson. Okay. We must keep our body healthy and clean. உங்களுடைய உடம்பை நீங்க எப்படி ஹெல்த்தியா வச்சிருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நல்லா ஃபுட்டான ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். ஓகேவா? அதாவது வி மஸ்ட் கீப் அவர் பாடி, நம்மளுடைய உடம்பை எப்பவுமே ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கணும். வி மஸ்ட் டேக் குட் கேர் ஆஃப் அவர் பாடி டு ஸ்டே ஹெல்த்தி. நம்ம அப்போ நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது டெய்லி ப்ரெஷ் பண்ணணும், டெய்லி நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இது மாதிரி செஞ்சாலே நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். வி மஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். சாப்பிட்டா மட்டும் போதுமா? எக்ஸசைஸ் செய்யணும். அதாவது பெரியவங்களும் எக்ஸசைஸ் செய்வாங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க, ரன்னிங் போவீங்க, ஜாகிங், காலையில் ஜாகிங் போவாங்க பெரியவங்களாம். நீங்களும் என்ன பண்ணும்? சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடணும், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க கூடாது. அதே மாதிரி ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி ஹெல்த்தி ஆரோக்கியமான ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும். ஓகேவா? கடையில் விற்கிற பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. வி ஷுட் ஹாவ் எ பாத் எவ்ரிடே. நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னா நம்ம டெய்லி குளிக்கணும். எப்படி குளிக்கிறோம்? சும்மா தண்ணி விட்டு அப்படியே குளிச்சிடணுமா? இல்லை, நல்லா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிக்கணும். வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் ட்வைஸ் டெய்லி. நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஈவினிங் நம்ம படுக்க போகிறப்ப என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்ன பண்ணணும்? நல்லா ப்ரஷ் பண்ணணும். வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவர் மீல்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே வந்து சாப்பிடுவீங்களா? நல்லா கையை வாஷ் பண்ணுவீங்க இல்லையா? நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் நல்லா கை கழு, சாப்பிட்டு முடிச்ச மாதிரி கை கழுவுங்க இல்லையா? நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவணும். அதே மாதிரி டாய்லெட்லாம் போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? நல்லா சோப்பு போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் விளையாட போகிறீங்க, வெளியில் விளையாண்டுட்டு வரீங்க, அப்படியே நீங்கள் வீட்டில் இருந்துருவீங்களா? நல்லா சோப்பு போட்டு கையை வாஷ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய உடம்பை நம்ம எப்படி ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுக்கணுங்கிறத அந்த லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.